கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னுடைய கலீக் மிஸ்டர் அனந்தராமனுக்கு ஒரு நாள் நைட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் எங்கள் கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவோட ஃபோட்டோ போட்டிருந்தது, ப்ளஸ் அதில் ஒரு மெசேஜ் இருந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் எழுதியிருந்த மெசேஜ் என்ன தெரியுமா? மிஸ்டர் அனந்தராமன், ஐ நீட் சம் அர்ஜென்ட் கேஷ், கேன் யூ ஜிபே மீ 75,000 இம்மிடியேட்லி? ஐ நீட் இட் வெரி வெரி அர்ஜென்ட்லி. தேங்க் யூ, ஐ இல் ரீபே யூ லேட்டர். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது அர்ஜென்ட் தேவைக்கு 75,000 ரூபாய் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் அனந்தராமன் கிட்ட அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக கேட்டிருந்தாங்க. மெசேஜை பார்த்த உடனே பதறி போய் மிஸ்டர் அனந்தராமன் எங்கள் கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தன்னுடைய ஜிபே அக்கௌண்ட் மூலமாக 75,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஒரு அரை மணி நேரம் கழித்து நைட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு என்ன அவர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் வழியாக பணம் கேட்டாங்க, நான் அனுப்பியிருக்கிறேன், என்ன அப்படி ஒரு அர்ஜென்சி இருக்கும், அவங்க ஏங்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்காங்கன்ட்டு என்ன விசாரிச்சாரு. நான் அவர்கிட்ட உடனே கேட்டேன், நம்பரை நீங்கள் செக் பண்ணீங்களா மிஸ்டர் அனந்தராமன், ஏன்னா நம்ம சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்து பணம்லாம் நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட சம்பளம் தவிர அவங்க நினச்சாங்கன்னா எங்கேருந்து வேணால் பணம் மொபிலைஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, எங்கோ ஒரு கார்னர் இருக்கிற நம்மளையும் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் உடனே கொஞ்சம் பொறி தட்டி போச்சு அனந்தராமனுக்கு. அந்த வாட்ஸ்அப் மெசேஜிலிருந்த மொபைல் நம்பரை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் டோட்டலாக வேறு நம்பர் இருந்தது. ஆனால் அதிலிருந்த பிக்சர் வந்து எங்கள் கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவோட பிக்சர் தான். அது நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் மிஸ்டர் அனந்தராமனை உடனே அந்த நம்பரை ட்ரூ காலரில் செக் பண்ண சொன்னேன். ட்ரூ காலரில் செக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அந்த நம்பர் வந்து ஒரு ஃப்ராட் நம்பருன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அந்த நம்பரை பற்றி ஃப்ராட் நம்பர்னே போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டில் ஸ்கேமும் ஃப்ராடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வித்தியாச வித்தியாசமாக அதில் சேஞ்சஸும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ராட்ஸ்டர்ஸ். நம்ம தான் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருந்து நம்மளையே காப்பாற்றிக்கணும். அடுத்த நாள் காலையில் மிஸ்டர் அனந்தராமன் எங்கள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிஇஓ ரிக்வஸ்ட் ஒன்று வந்தது, நான் பணம் அனுப்பியிருந்தேன், அது அவங்களுடைய உண்மையான ரிக்வஸ்ட் தானான்னு கேட்டிருந்தாரு. ஆனால் அந்த மாதிரி எந்த ரிக்வஸ்ட்டும் சிஇஓ அனுப்பலை, நீங்கள் இம்மிடியட்டாக நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ட்டு எங்கள் சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நண்பர்களே, நம்ம தான் நம்மளை ரொம்ப ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கணும். போக போக இப்படி தான் டெக்னாலஜி வளர்ந்து நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு அண்ணனுங்க, அக்காங்க, அம்மா, இந்த மாதிரி பல பேர்லேருந்து நமக்கே ரிக்வஸ்ட் வரும் எமர்ஜென்சியில். நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யார் என்ன ரிக்வஸ்ட் கேட்டாலும் பண விஷயமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அந்த நம்பரை ட்ரூ காலர் மாதிரி ஆப்பில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணம் கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.